வணக்கம், இது சரவண கேமிங். என்னோட பேர் சரவணன். நம்ம இன்னைக்கு பென்டனில் அல்டிமேட் ஏலியன் காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பென்டன் ப்ரொடக்ட் ஆஃப் எர்த் வந்து பண்ணியிருப்போம். அதை நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓவா அங்கே கேம்குள்ளே போகலாம். நம்ம வந்து பென்டன் ப்ரொடக்ட் ஆஃப் இயர்த் பண்ணி 1 இயர் வந்தாச்சுங்க. அது இல்லாமல் இந்த காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன் வந்து PS2 வந்து இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம PS2 எமுலேட்டர் வச்சு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த எமுலேட்டரில் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா வந்து நம்மளுக்கு மீடியா டெக் ப்ராசஸரு, அதனால் வந்து ரொம்ப லேக் ஆச்சு. சரி, அப்போ இதுலேயே வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோக்கு 300 லைக்ஸும் 5K வியூஸும் வந்து எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எங்கேயும் எடுத்தோடனே கன்னு கெவின் லெவனும் சண்டை போட்டுருக்காங்க. பென், எனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணுறியா இல்லையா, நம்ம பிளான் பண்ணி நீ வரியா இல்லையா டென்னிசன் அப்படின்னு வந்து கேட்குறேன் கெவினு. நான் வரமாட்டேன்னு தான் சொல்கிறேன். இந்த வந்து வாட்ச் பிரச்சனை பண்ணுறேன். என்ன எப்போ பார்த்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யாரோ வந்து கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யார் வந்து ஆஸ்மிதா? ஆஸ்மிதா இருந்தால் பரவாயில்ல, நான் ஏலியன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன். ஆனால் வந்து என்னோடய நம்பர் 1 ஃபேன் தான் வந்து கால் பண்ணிட்டுருக்கிறான். அந்த குழந்தைக்கு வந்து இந்த சீரியஸ்னஸ் தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓ, இவன் தானாங்க ஜிம்மி. இவன் ஏதோ அர்ஜென்ட்டாக வந்து கால் பண்ணிட்டுருக்கிறான். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பென்னால் வந்து ட்ரான்ஸ்ஃபார் ஆக முடியல. அதனால அவங்க அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. நான் வந்து உலகத்தை காப்பாற்றுற வேலையில் இருக்கிறம்மா, இப்போ வந்து சாப்பிட்றதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படி என்னடா பண்ணுற, ஏதோ முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கும் போலங்க. அதுக்கு வந்து பென்னுக்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பென் வந்து அட்டன் பண்ண முடியல, ஏன்னா முக்கியமான சண்டையில் இருக்கிறான் அவன். அதனால் வந்து அட்டன் பண்ண முடியல. ஸோ என்ன காட்டுறாங்க, வேற ஒரு யூனிவர்ஸ் வந்து காட்டுறாங்க. ஏதோ வேறு ஏதோ பெரிய கிரியேச்சராக வந்துருக்குங்க. கமான் பென், நீ எங்கே தான் இருக்கிற? ஓகேங்க, உமாங்கசுவரை வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து போட்டிருக்காங்க. நம்ம இருக்கிற நிலைமை வந்து அவனுக்கு வந்து தெரியல. ஓகே, இது வந்து கன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குதா? சேஞ்ச் ஃபார்ம்ஸு, அப்கிரேட் ஃபார்ம்ஸா? ஓ, அப்கிரேடு வந்து பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் மாட்டுங்க. ஆனால் வந்து காயின்ஸ் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் வந்து இந்த அப்கிரேடு வந்து பண்ண முடியாது. சும்மா வேணால் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு. ஓ, ஸோ எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள், 5000 காயின்ஸ் வந்து வேணுமாம்மா. 5000 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி, இப்போதைக்கு வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னங்க, இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஏதோ பிரமிடுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஸோ டோர் வந்து சீல் ஆகிடுச்சாமா, இந்த வழியாக வந்து வர முடியாது. நம்ம கம்யூனிகேஷன் வந்து இன்னும் ஆனில் தான் இருக்குது. நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டாக்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வந்து, அதாவது டீப்பாக இந்த இடத்துக்கு பேர் தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து டீப்பாக வந்து உள்ளே போ அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. ஸோ 4 ஏலியன் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து போகிற வழியில் இந்த இதெல்லாம் வந்து உடச்சி எடுத்துக்குவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஆஹா, நல்ல வேலை எஸ்கேப் ஆகி இந்த வந்துட்டேங்க. பாருங்கள், அது இதே வந்து ஆர்ச்சியை வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. அதுங்களை வந்து கெவின் லெவன் எதோ பேசிகிட்டு இருக்கேன், அந்த கேட்டகாம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ யாராச்சும் வந்து அந்த கேட்டகாம் வந்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சும்மா கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான். ஓகே, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இது பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டியூட்டோரியல் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுங்களை. என்னாச்சு? ஓ, ஸோ ஏதாச்சும் வந்து நகுத்துற மாதிரி ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து ஓ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாமாம்மா. ஸோ கிட்டே போனோன்னு அதை மேலே எடுத்து கொடுத்துட்டாங்க, ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க இது, இந்த குரங்கு மாதிரி ஒருத்தன் ஓடி வரானுங்க. இதை பார்க்கும்போது அந்த ஸ்பைடர் மங்கி வந்து ஓடி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இவனுக்கு பேர் வந்து பிக்காக்ஸ் மில்லியன்ஸா? இந்த காய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பிஸ்னஸ்க்காக வந்திருக்காங்க. ஓகே, எப்படி சண்டை போடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லித்தராங்க. சரிம்மா, தெரியுமா, நான் போகிறேன் பார். ஸோ நம்ம வந்து பென்னே வச்சு அடிச்சிடலாங்க. இது வந்து தேவையில்லை, இதுக்காகலாம் ஏனியில் வந்து மாற முடியாது. ரெண்டு பேர் தானே, இவனா வச்சு அடிச்சிடலாம் அவ்வளோதான். ஸோ கவுண்டர் அட்டாக் வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே பட்டன் தான். என்ன சுற்றி சுற்றி அடிக்கிறீங்களாடா, போனா போனா. நாங்களாம் எவ்வளோ ஏலியனை வந்து பார்த்துருக்கோம், நீ என்ன? ஓகே, டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பானையெல்லாம் உடச்சிருவாங்க. இதில் வந்து காயின்ஸ் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த பவர் அப்கிரேட்லாம் வந்து பண்ண முடியும். அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து போகிற வழியில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது மூலமாக தான் வந்து நம்மளுக்கு வந்து காயின்ஸ் அதிகமாகும். நேராக போக வேண்டியது தான். ஸோ எல் கொடுத்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட சொன்னாங்க. அதாவது எல் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து எந்த பக்கம் போகணும் அப்படின்னு வந்து காட்டுது. அடுத்தது வந்து ஓ, பென்கிட்ட வந்து நிறையா ஏலியன் ஃபார்ம் வந்து இது பண்ணுவான். ஒவ்வொரு டைரெக்ஷனையும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஏலியனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே,
ஸோ க்ளிம் பண்ணுறது, அதாவது மேலே ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏலியன் ஏலியனாக மாறி அதுக்கப்புறமா வந்து மேலே ஏறு அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி, ஸ்டாம் ஃபயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் பிளாஸ்ட் மாதிரிங்க. ஸோ அதோடய அட்வான்ஸ் வெர்ஷன் கூட சொல்லலாம். ஓகே, எவனும் இல்லை. ஸோ வந்ததுக்கு வந்து பானையெல்லாம் உடச்சி விட்டு இந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்துக்குவோம் மேலே. ஓகே, அங்கே ஒரு இடம் இருக்குங்க, அப்போ அங்கே தான் வருவானுங்க. இந்த இடம் வந்து சும்மா நடந்து போகிறதுக்கு, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. வாங்கடா வாங்கடா, எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓகே, நெருப்போட வந்திருக்கேன்டா, நெருப்போட விளையாடாதீங்க. ஒவ்வொரு ஏலியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 இது வந்து கொடுத்துருக்காங்களாம்மா, அது ஃபைட்டு இது. அந்த இதை வந்து 6 ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. 6 வந்து ஹோல்டு பண்ணணுமாம்மா. ஓகே, இந்தாடா வாங்கிக்கிங்க வாங்கிட்டா, எல்லா பவரையும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா, போடா. என்ன நின்ட்டான்? ஓ, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ளூ கலர் மேலே ஆம்லெட்ரிக்ஸ் வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ப்ளூ கலர் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மேஜிக் பவர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது கம்மியாயிடுச்சு அப்படின்னா வந்து அப்படியே வந்து ஸ்டக்காகி நின்றான். அதனால் வந்து கவுண்டர் அட்டாக் மட்டும் தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஓ, இதெல்லாம் நல்லாகுதுங்க. ஓகே, வேறு எவனும் இல்லையா? இது வேறு அந்த கோஸ்ட் ஃப்ரீக் மாதிரி அங்கங்கே பறந்துட்டுருக்குது, எதுவும் பண்ண முடியாது போல். ஸோ இந்த பக்கம் வந்து லாக் பண்ணிட்டாங்க, அப்போ வந்து அந்த பக்கம் தான் போகணும். அதுக்குள்ளே வந்து இந்த பானையெல்லாம் உடச்சி விட்டு அப்படியே வந்து காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். எதுவுமே பண்ண முடியாது இருக்குங்க, அந்த கோஸ்ட் ஃப்ரீக்ஸ்லாம் சும்மா வந்து இதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே பறந்து போயிடுவோம். ஸோ நெருப்பை வச்சு பறந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்ன யார் ஆகுறீங்க? ஆஹா, இதுக்கு வந்து இதே வந்து உமாங்க சூர் வேணாங்க, இதே வந்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாம் ஃபயரே, இதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியானது. கிராக்குடு ஓகே, இந்த மாதிரி உடஞ்சிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமங்கஸ் ஒரு வச்சு தான் வந்து உடைக்க முடியுமாம்மா, அதனால் வந்து இது பண்ணிங்க. ஏ பென் டென்னிசன், நீ வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிற? நான் வந்து அதாவது என்னோடய பிளானை வந்து நீ மறுபடியும் வந்து கெடுக்கிறதுக்கு வந்து விடமாட்டேன். இந்த டைம் நான் வந்து ப்ரிப்பேராக தான் வந்திருக்கிறேன், போங்கடா அவனை தாக்குடா அப்படின்னு வந்து அவனோட ஆளுகிட்ட வந்து சொல்கிறான். டே, இதெல்லாம் பெரியலாம், வரண்டா வரண்டா. வாவ், சூப்பருங்க, அல்டிமேட்டு ஹியூமங்கஸ் ஒரு வந்து வர அப்படியே. அப்போ இன்றைக்கி வந்து துவம்சம் பண்ண வேண்டியதான். ஏன்னா இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அல்டிமேட், அதாவது நம்ம வச்சிருக்கிற ஏரியனோட அல்டிமேட் வெர்ஷனையும் வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து அல்டிமேட் வெர்ஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஹியூமங்க சோரை வச்சு அடிச்சிடலாம். இது எதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு? ஸோ ராக்கெட்லாம் விட்றான் பாருங்கள். ஸோ கையில் வந்து ஏவுகணையெல்லாம் வச்சுருக்கேன் அப்படியே. வாங்கடா 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 வாடா, எல்லாத்தையும் வந்து துவம்சம் பண்ணுறாடா, வாடா 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 வாடா. என்ன இவனுங்களுக்குலாம் வந்து இந்த ராக்கெட் வந்து வேஸ்ட் பண்ணுமான்னு யோசிக்கணும். அப்படியே வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஃபார்ம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவர் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இந்த அல்டிமேட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ளூ கலர் வந்து அதாவது மேஜிக் பவர் வந்து கம்மியாகலை, அதனால் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணால் சண்டை போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இது வரைக்கும் எப்படி வந்து ஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ண அப்படின்னு வந்து சொல்லலை. டேரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து அவனே சேஞ்ச் ஆகிட்டான், மேபி போக வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போதைக்கு வந்து வச்சு அடிக்க வேண்டியதான். வாங்கடா 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 வாங்கடா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமங்கஸ் வச்சு தான் வந்து ப்ளே பண்ணி ஆகணும், அதனால தான் வந்து அல்டிமேட் ஏலியன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த சைடில் வந்து ஏலியன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, 4 ஏலியன், அதை வந்து கொடுக்கல பார்த்தீங்களா, அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன யாராச்சும் இருக்கீங்களாடா இன்னும்? ஓகே, கட்சின் வந்துருச்சுங்க. எனக்கு வந்து இதை விட வந்து அதை ஒன்றை விட வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு வந்து ஓடுறான். ஏடாட்டே, நீ வந்திருந்தீங்கனால தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்? எக்கோ எக்கோ வந்து ப்ளே பண்ணுமா? ஸோ க்ளோன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லித்தராங்க. 6 ஹோல்டு பண்ணி சர்க்கிளை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து க்ளோன்ஸ் வந்து உருவாகுமாம்மா. அது வந்து எங்கேயாச்சும் வந்து ப்ரெஸ் பண்ணு, அதாவது இன்ட்ராக்ட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இதாகிக்குமாம்மா. ஓகே, அமுத்திடுவோம். ஓகே, இது இல்லையா? ஓகே, வந்துருச்சுங்க வந்துருச்சுங்க. ஓஹோ, நம்ம எங்கே போகணும்? இந்த பக்கம் போகணுமா? சரி, அந்த பக்கம் தான் வந்து போகணும். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து மேலே ஏறி அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போக மாட்டேங்க. ஸோ ஹைட்டு பத்தாது அப்படிங்கிறதுனால வந்து அந்த பட்டனை வந்து கீழே இறக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இந்த பானையெல்லாம் உடச்சிட்டு அதாவது இந்த கல்லெல்லாம் உடச்சி இதில் இருக்கிற இதெல்லாம் வந்து எடுத்துக்குவோம். ஸோ காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்குவோம். வேறு எங்கே இருக்குது? ஸோ எங்கேயாச்சும் இருந்ததுலாம் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து காயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, வேறு இது இல்லை போல். நம்ம வந்த வழி வேறு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்த்து அப்படி தான் தெரியுது. நேராக வந்து போகணுமா? ஸோ ஓகே, இந்த இடத்த வந்து நம்ம கிராஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பட்டன் வந்து கீழே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணி அப்படியே வந்து போயிட வேண்டியதான். இது கொஞ்சம் நல்லதாங்க, ஆமையை வச்சு இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறது. அதாவது ஆப்ஜெக்ட் வந்து உடச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு டிஎன்ஏ, அதாவது அந்த காயின்ஸ் வந்து கிடைக்குது பார்த்திங்களா, அதை பற்றி தான் வந்து சொல்லிட்டுருக்கா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியாச்சு, அதனால் வந்து இவனுங்க சைஸ்லேயே வந்து அடிப்போம் அவனுங்க. ஸோ எக்கோ சைஸில் தாங்க இருக்கிறாங்க, அவ்வளோ சின்னதாக இருக்கிறானுங்க, மில்லியன்ஸ் அப்படிங்கிறனால வந்து அப்படி இருக்கானுங்க மில்லியன்ஸ். அதனால்
ஸோ இந்த டனல் வழியை தான் வந்து போகணுமா, இதுக்கு வந்து பெரிய ஆளை விட்டுட்டு சின்ன ஆளாக வந்து போ அப்படின்றாங்க. அதான் நம்ம ஆல்ரெடி வந்து எக்கோவில் தான் நிற்கிறோம், இதை யூஸ் பண்ணி நாங்கள் போயிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிற பானையை மட்டும் உடச்சிட்டு காயின்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகலாம். ஸோ இது வந்து ஓகே, இது இந்த இடத்துல தான் நின்று பேசிகிட்டு இருந்தாவன். இவன் எப்படி ஓடிருப்பான், இவனை வந்து இதே மாதிரி சந்துக்குள்ளே ஓடிருப்பானா அப்படியெல்லாம் தெரியல. அவனுக்கு இது வேறு எதாவது ஷார்ட்கட் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு மட்டும் இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. இல்லை வந்து வழியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிருப்பான், இதுக்கு மேலே வந்தாலும் பெண் நம்மளை உதச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஓடிட்டான் நாட்டுக்கும். ஸோ அடுத்தது என்னது, ஹியூமாங்கஸோரை வந்து ஓ இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கிற பொருள்லாம் வந்து நகர்த்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹியூமாங்கஸோரை வந்து யூஸ் பண்ணுவோமா. ஹியூமாங்கஸோர் வந்ததுக்கப்புறமா வந்து இந்த சர்க்கிள் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி நகர்த்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே சேஞ்ச் ஆயிடுவோம், ஹியூமாங்கஸோர் அவ்வளோதாங்க. ஸோ இதை வந்து ஹோல்டு பண்ணி சைடில் வந்து அந்த இடத்துல பார்த்திங்களா பட்டன் மாதிரி அதில் கொண்டு போய் வைக்கணும். ஸோ வெயிட் வச்சோடனே ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஏதாச்சும் இருக்கா, இந்த இடத்துல எதுவும் இல்லைங்க, டேரெக்டாக வந்து அந்த பக்கம் தான் போன மாட்டுக்கும், அப்படியே வந்து போயிடுவோம். ஸோ டுட்டோரியல் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வந்து கொன்னும் கெவினும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து வராங்க. இல்லை அப்படின்னா வந்து எங்கெங்கே முக்கியமாக வேணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்தா வாங்கிக்கடா. ஸோ ஹியூமாங்க சொல் வச்சு ஒரே குத்த குத்தியாச்சு. சரி ரைட்டு, வழி எங்கேயாச்சும் தெரியல அப்படின்னா வந்து எல்லை ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து எந்த பக்கம் போகணும் அப்படின்னு வந்து காட்டியிருந்துங்க. அதனால வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் ஈஸி தான். இந்த இடம் பார்த்தா டவுட்டாக இருக்குதே, வரணுமே ஆளுங்க, யாராச்சும் வரீங்களாடா உனக்கு பார்த்தீங்களா. ஸோ ஏதாச்சும் வந்து பிரச்சனை அப்படின்னா வந்து கேமரா மூவ் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கில் வந்து மூவ் பண்ண அப்படின்னு வந்து எங்கே போகலாம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க அப்படின்னு, அதாவது அந்த எல் பட்டனை தான் ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி போகணும், இந்த கல் எதுவும் நகர்த்த முடியாது. ஓகே இது வந்த வழி, வேறு எங்கே இருக்குது வழி, அந்த இடத்துல இருக்குதுங்க. ஸோ எக்கவோ மாதிரி போகணுமாவா, போயிடுவோம். ஸோ கரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நாலு ஏரியா தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆக மாட்டேங்கும், அதனால் வந்து அதுக்கு தகுந்தப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே இங்கே என்ன பண்ணணும், ஓகே இந்த பக்கம் பட்டன் இருக்குதுங்க, போய் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா இது ஓப்பன் ஆயிரும். இந்த ஸ்டோனை பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு கீ ஹோல் மாதிரி வந்துருக்குதாமா, அப்படியா, அப்போ வந்து பக்கத்தால் தான் வந்து ஏதாச்சும் ஸ்டோன் இருக்குதான்னு பாரு, இந்த இதில் வந்து ஹோலில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி அப்படின்னு வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஓகே அந்த வெளியே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது தான் அதானே, ஏன்னா வந்து வேறு எதுவும் இல்லை, இதைத்தான் வந்து நகர்த்தி வைக்கணும். ஆமாங்க. ஸோ இப்போ பட்டன் வந்து ஆப்ஷன் வந்து காட்டுது, இது அப்படியே வந்து நகர்த்திட்டு போய் அதில் வந்து ஃபிட் பண்ண அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து பாதை வந்து ஓப்பன் ஆகிடும். ஏதோ நம்ம ஹியூமாங்கஸோர் அப்படிங்கிறதுனால வந்து ஈஸியாக வந்து தள்ளிட்டு போய்டும். இவனுங்களாம் எப்படி தள்ளிட்டு போயிருப்பாங்க, எப்படி ஒரு 10-15 பேர் கூட வந்திருப்பானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி இதுக்கு மேலே வந்து பென்னா மாதிரியே வந்து உள்ளே போவோம். ஓகே மறுபடியுமா கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது வந்து ட்ரையாங்கிளை வந்து ப்ரெஸ் பண்ணுவோமா, மேலே ஒரு இண்டிகேட்டர் பார்த்திங்களா அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடியே வந்து அட்டாக் பண்ணிடலாம் மாட்டுக்கும். ஸோ அதை பற்றி வந்து சொல்லித்தராங்க. வாடா 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 வா, எப்படி அடிக்கிறேன்னு பார்க்குறேன், வா வா வா, அந்தா வாங்கிக்கோ. ஸோ ஓடி வரும்போது ஒரே உதை முடிஞ்சுது. ஸோ இன்னும் ஆளுங்க வேறு வரானுங்களா, சரி வரட்டும், கொஞ்சம் அதிகமானாங்கன்னா வந்து மாதிரி ஹியூமாங்கஸோர் வந்து மாற்றிக்கலாம். வாங்கடா வாங்கடா, பெண்ணுங்க அப்படிங்கிறனால வந்து ஈஸியாக வந்து அடிச்சிடுங்க, இந்த வாங்கிக்கோ இப்போ வாங்கடா. ஓகே இது ஆளுங்க அதிகமாக தான் இருக்கிறாங்க, நம்ம எக்கோவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இதுதான் வந்து அவனுங்க சைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, இனி வந்து மேலே பட்டுற மாட்டுக்கும், அதனால் வந்து இவனுங்க சைஸ்லேயே வந்து அடிப்போம், அதுதான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வசதி. அவ்வளோதான், இன்னும் யாராகிறீங்க, அவ்வளோதானா, அவ்வளோதாங்க, இதை மட்டும் அப்படியே உடச்சி இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்குவோம். வாடா 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 வாடா. ஸோ எக்கோ தான் கரெக்டு. ஸோ இங்கே வந்து பட்டனு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு, இது என்னது சர்டன் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோஸ்ட் இல்யூஷனில் வந்து இருக்குமாமா, அதை வந்து லைட் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து நம்ம கரெக்டான அதாவது சேஃபான பாத்தை வந்து கண்டுபிடிச்சி போகணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓ இதில் வந்து அந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரிஜினல் கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபேக்கானது, அதில் வந்து கால் வச்சு அப்படின்னு வந்து கீழே விழுக வேண்டியதான். இங்கே என்னது உள்ளே என்னமோ இருக்குதுங்க. ஸோ உள்ளே வந்து ஏதோ இருக்குது, என்னன்னு தெரியல, இங்கேருந்து பார்த்தா தெரியல, ஆனால் வந்து அந்த பக்கத்தான் வந்து பார்க்குறான். சரி நம்ம வந்து அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு. இது வந்து இங்கேருந்து தெரிய மாட்டேங்குதுங்க, எப்படி பார்த்தாலும் எதுவும் உடைக்கவும் முடியல. ஸோ அந்த பக்கம் தான் வழி இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்துலேருந்து. ஸோ ரெண்டு பக்கம் வழியில் இதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ கரெக்டாக வந்து அந்த கடைசியில் இருக்கிறத வந்து இது பண்ணி போகணும், அவ்வளோதான், டபுள் ஜம்ப் பண்ணி அப்படியே வந்து போயிடலாம், அவ்வளோதான் வந்து போயிருப்பேன். அடை ஓகே கொஞ்சம் அவசரப்பட்டோம், பேசாமல் அந்த இடத்துல வந்து நின்று அதுக்கப்புறம் வந்து ஜம்ப் பண்ணி போயிருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம். ஓகே இப்போ வந்து போயிடுச்சு, இது என்ன ஆமி ட்ரிக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே ஓ இது வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் வந்து சேவ் பண்ணிக்கலாமாம்மா, இங்கேருந்து அதாவது சேவ் பாயிண்ட் இது. ஓகே சேவ் பண்ணி வந்து வச்சுப்போம், அவ்வளோதான், ஃபஸ்ட்டு சேவ் பாயிண்ட் வந்து கிடச்சிருச்சு. சைடில் உடைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குதா, ஆமாம் ரெண்டு பக்கம் இருக்குதுங்க, அப்போ ரெண்டு பக்கம் அந்த இன்னமும் இருக்குது, போய் பார்த்தா தான் தெரியும்.
தெரிய மாட்டேங்குது ஒன்றும். சரி நம்ம ஒன்று அதான் ஒன்று அது ஒன்று தான் இருந்துச்சு, அந்த கார்டு மாதிரி தான் ஒன்றே ஒன்று இருந்துச்சு, அதனால் போய் கலெக்ட் பண்ணிக்கோ. இது என்னது? ஸோ இது வந்து ஸ்பெஷல் கலெக்டபிள்ஸாமல் இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறா. ரைட்டு, அப்போ அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரணும். அந்த பக்கம் ஒரு கார்டு கிடச்சிதுன்னா ஏதாச்சும் வந்து முக்கியமான பொருளாக கூட இருக்கலாம். ஸோ கலெக்டபிள்ஸ் தான் சொல்கிறாங்க, அதனால் வந்து இதனால் வந்து பவர் அப்கிரேட்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். சரி இதையும் வந்து உடச்சிட்டு போய் பார்ப்போம். இங்கே என்னடா வச்சுருக்கீங்க? ஓகே, இந்த இடத்துல பானை மட்டும்தான் வச்சுருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. சைடில் உடைக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் வந்து உடைக்க முடியல, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பெண்ணை மாதிரி அப்படியே வந்து போயிட்டே இருக்கலாம். ஆ வந்துட்டிங்களாடா, வாங்கடா வாங்கடா வாங்கடா, வா வா, உங்கள் சைஸில் தான் வந்து இதெல்லாம் மாறி மாறி அடிக்கணும், கரெக்டாக இருக்கும், வா 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 வா. ஸோ எல்லா பவரும் இதோட பவரையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நாலு பவரையும் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் மூணு பேராக வந்து மாறுறது, இன்னொன்று வந்து ஃபோர்ஸாக போய் அடிக்கிறாங்களா அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஓகே அவ்வளோதான் இங்கே. ஓகே அதே ஓப்பன் ஆகிடுச்சா, நல்ல வேலை பட்டன் எதுவும் இருக்குதுன்னு நினச்சேன். இல்லை இந்தனுங்க, குதிரை இவ்வளோ பெருசாகுது, என்ன பண்ணணும் இங்கே? ஸோ அந்த கோஸ்ட் ஃப்ரீக் தாங்க அங்கங்கே சுற்றிட்டு இருக்குது. ஹுமாங்க சோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து இழுக்கிறதுக்கு வந்து சரியான ஆளாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சரி, இந்த பானையெல்லாம் உடச்சுட்டு அதைத்தான் போய் எடுக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே சைடில் வந்து அந்த பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை கொண்டு வந்து வைக்கணும். நம்ம என்ன நகருமா, சவுண்டு கேட்குது, ஆனால் வந்து எங்கே நகர்ந்துச்சுன்னு தெரியலையே. சரி அதை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து வைப்போம், அப்போ தான் வந்து அந்த அடுத்த பாத்து வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் இப்போ வந்து அந்த குதிரை கிட்டே தான் வந்து எங்கேயோ போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா அதை வந்து காட்டியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து அங்கே தான் ஏதாச்சும் இருக்கும். அந்த வச்சா தெரிஞ்சிருங்க. ஓகே ஆ வச்சுட்டேங்க வச்சுட்டேங்க, தப்பாக வச்சிட்டம் போல், அதான் வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்குது, என்னங்க எல்லாம் உடஞ்சி விழுகுது. ஓஹோ இது மேலே ஜம்ப் பண்ணி அப்படியே வந்து போகணுமாமா, மறந்துடாத. ஹிமாங்க சோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமான, அதாவது ரொம்ப தேவையான ஹெவியான வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணு, மித்ததுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஓகே ஹிமாங்க சோரில் தான்டா இருந்தேன், அப்புறம் ஏன்டா மறுபடியும் சிக்னல் காய்க்கிறீங்க? ஓகே இந்த பக்கம் போயிட்டு இந்த கிராங்க் இருக்குதாமா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஓ மேலே, ஓ சூப்பருங்க சூப்பருங்க, அதாவது வெளிச்சம் வந்து கொண்டு வரணுமாமா. ஸோ வெளிச்சத்தை யூஸ் பண்ண அப்படின்னா வந்து அதில் வந்து எத்தனை ஃபேக் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னங்க இத்தனை ஃபேக் இருக்குது? ரைட்டு, அது இல்லாமல் வந்து இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த இதை வந்து கிராங்கை வந்து கொடுத்துருக்காங்க. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த டாடா ஐஸ் இருக்குது பார்த்திங்களா, அவனை வந்து யூஸ் பண்ணி அப்படியே வந்து போயிடுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பறக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும், அதனால் டக்குன்னு வந்து அதில் போயிடலாம். ஓகே இன்னும் இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்றா? ஓகே ஸோ டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சிங்க, அதான் போயிடுச்சு பாருங்கள். ஓகே ஸோ நம்மளுக்கு வந்து எது எதுன்னு வந்து தெரிஞ்சிருச்சு, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி அந்த கிராங்கை வந்து ஆன் பண்ண அப்படின்னு இல்லை, நம்ம கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணி அப்படியே வந்து போயிடலாம். என்ன அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜம்ப் பண்ணுறதை வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டேன், அதனால தான் வந்து அப்படியே விழுந்துட்டேன், இல்லைனா வந்து ஃபஸ்ட் ரவுண்டே வந்து போயிருக்கலாம். ஓகே இது வேறு சைட்லலாம் திருப்ப முடியாதா? சைடில் திருப்புற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஓகே மேலே ஏறாட்டே, இன்னும் கொஞ்சம் வாடா உள்ளே வாடா, விழுந்துட போகிறேன். ஓகே கரெக்டாக இருக்குங்க, இதுக்கு மேலே வந்து அவன் வாரத்துக்குள்ள போகும் போய் நேரம் நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஓகே விழுகலை விழுகலை, போயிட்டு போயிரு போயிரு போயிரு, அதான் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அங்கே போயிட்டே போதும். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லைட்டை யூஸ் பண்ணி ஃபேக் இதை வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல வேலை. ஓகே இந்த பக்கம் ரெண்டு வழி இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ எல்லாம் வந்து இந்த பக்கம் தான் காட்டுது, இந்த பக்கம் போகணுமோ? இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்கிறாங்க, ஒருவேளை சுற்றி இது வரணுமோ? ஸோ நேராக இருக்கிற வழி தான் போகணும்னு நினைக்கிறேங்க, இந்த பக்கம்லாம் வந்து உள்ளே எதுவும் ஜம்ப் பண்ணுற மாதிரி கொடுக்கல, அப்புறம் எதுக்கு இந்த பக்கம் எல்லாம் அமுத்தினே காட்டுது அப்படின்னு தெரியல. சரி ஏதாச்சும் உடைக்க முடியுமா? எதுவும் ஆக மாட்டேங்குது. சரி நம்ம வந்து சென்ட்ரல்லே வந்து போகலாங்க, ஏன்னா வந்து இந்த பக்கம் எதுவுமே இல்லை, உடைக்கிற மாதிரி இல்லை, ஆனால் வந்து எல்லாம் ப்ரெஸ் பண்ணால் வந்து இந்த பக்கம் தான் போகிற மாதிரி வந்து காட்டுது, ஆனால் வந்து ஜம்ப் பண்ணவும் மாட்டேங்கிறான், போகவும் மாட்டேங்கிறான். சரி நம்ம வந்து சென்ட்ரல்லே வந்து அப்படியே போவோம். ஓகே அடுத்த கட்சினா இந்த ஸ்பெஷல் ஸ்பேடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெராஸ்பின்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்ட் வந்து தருவாமா, அங்கே வந்து ஆறு ஹோல்டு பண்ணி ஓ வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே ஓ தானது, சரி நம்ம நார்மலாக ஜம்ப் பண்ண போகாதோ? ஓகே அந்த பக்கம் போகணுமா? இங்கேருந்து அங்கே போகணுங்க. ஓகே போயிரு போயிரு போயிரு, அடாடா ஓ இதனால தான் வந்து பூஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து ப்ரெஸ் பண்ணி போக முடியல, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேனா? ஓகே இது வந்து அழுத்தி பிடிச்ச அப்படின்னு வந்து ஃபேன் மாதிரி வந்து சுற்றுறான். ஓகே போயிடலாமா? பூஸ்ட் பற்றிலிங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து அந்த பூஸ்ட் யூஸ் பண்ணி தான் வந்து போக முடியுமாட்டுக்கும், நான் கூட போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் மிஸ் ஆகிட்டே இருக்குது. சரி இதுக்கு மேலே வந்து இப்படியே வந்து போயிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து
மிஸ் ஆகி நம்ம வந்து பூஸ்ட் யூஸ் பண்ணி அடுத்து வந்து போக வேண்டியதாங்க, வேறு வழி இல்லை. ஸோ ஆரை ஹோல்டு பண்ணி என்ன தவிர்த்து சொன்னாங்க, சர்க்கிள் தானே, ஓகே இது இல்லை இதுவும் இல்லை, ஓகே விழுந்துட்டேன், சண்டை போட்டு கீழே விழுந்துட்டான். சரி இந்த டைம் வந்து கரெக்டாக போயிடலாங்க. ஸோ ஓதாங்க, ஓகே ஓதா ஓதா, நம்மளை வந்து அந்த பக்கம் தூக்கி போட்டுருச்சுங்க. இதை இது மாதிரி பால் போகிற மாதிரி இருந்தால் அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போயிடுச்சு, அடுத்து வந்து அந்த பக்கம் போகணுமா? யாருங்க அவன் சும்மா வந்து சில மாதிரி எதோ கொடுத்துருக்காங்க, இல்லை இவனை இது ஜம்ப் பண்ணி போகணுமா? கீழே வந்து பிளேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக வந்து மண்டை கூட இருக்குதுங்க. ஸோ அங்கே வந்து ஒரு சேவ் பாயிண்ட் வந்து இருக்குது. சரி அந்த பக்கம் போயிட்டு அப்புறமா வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து அங்கே கிளம்போம். அதேமாதிரி வந்து இதுக்கு மேலே வந்து இந்த டாட்டாஸை தான் யூஸ் பண்ணி அங்கேருந்து அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுருங்க. ஓகே இங்கே ஒரு பட்டன், என்ன இத்தனை பட்டன் வச்சுருக்கீங்க இது எதுக்கு? ஓ இதுலேயும் ஃபேக்கா, அது சரி. ஸோ கரெக்டானது ஜம்ப் பண்ணி போகணுங்க, கரெக்டான ஜம்ப் பண்ணி போகணும், இல்லை அப்படின்னா வந்து கதை முடிஞ்சிடும். ஓகே கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணி போடா, விழுந்துடாதா, கரெக்டாக விழுந்துரு. ஓகே ஸோ பாருங்கள் எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க, எந்தளவுக்கு டஃப்பாக கொடுக்குமோ அந்தளவுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஓ இது என்னது, இது வந்து அடுத்தது கட்டுறதுக்கா? ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேக்கானது நிறைய இருக்க மாட்டேங்கும், நம்ம வந்து கரெக்டாக வந்து போகணும். ஸோ இந்த இடத்துல ரெண்டு இதுவும் வந்து ஃபேக்கா? ரைட்டு, இது வேறு போயிடுச்சே, இது வேறு ஆஹா க்ளோஸ் ஆகிடுச்சு, இது எதுவும் தெரியலிங்க. ஸோ ரெண்டாவதாக வர்றதுன்னு தான் நினைக்கிறேன். சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அவ்வளோதான், போயிரு போயிரு போயிரு. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஓகே அந்த இதில் ஜம்ப் பண்ணுமா? ஆமாம் அவ்வளோதான், போயிடுவானா? போயிடுவான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து வேறு எதுவும் கொடுக்கலையே, நம்ம வந்து அப்படியே வந்து காற்று மாதிரி சுற்றிட்டே போக வேண்டியதான், வேறு வழி இல்லை, அப்படியே ஜம்ப் பண்ணுறான், போயிரு 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 போயிரு. ஆ அவ்வளோதாங்க. ஸோ வந்தாச்சு, இது வந்து பிரச்சனை இல்லை, அப்படியே வந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு பட்டன் இருக்கும்னு நினைக்கிறேன், என்னம்மா வச்சுருக்காங்க. ஸோ ஆரம்பத்துலேயே வந்து பசல்ஸ்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க, இன்னும் போக போக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த கேம் வந்து நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்துருக்குறேன், ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து இந்த கேம் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ ஓகே இது கரெக்டாக வந்தாச்சு, இன்னும் வந்து அந்த பக்கம் கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. சென்ட்ரலில் இருக்கிறதில்ல, அங்கே அந்த கடைசியில் இருக்கிறதில்ல, அந்த இது தான். ஸோ கரெக்டாக வந்து போயிடலாம் அடுத்த டைம், இது வேறு மறந்துச்சு. ஸோ நம்ம வந்து அந்த இடத்த க்ராஸ் பண்ணி அடுத்த இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து முன்னாடி இருக்கிறது வந்து இதாகிடுது. ஸோ டக்குன்னு ஸ்பீடாக வந்து க்ளோஸ் ஆயிடுது, ஏன்னா வந்து நம்மளை கீழே தள்ளி விடுறதுக்கு பிளானு. ஓகே மறுபடியும் இந்த பக்கம் பட்டன் கொடுத்துருக்காங்க, அமுத்துருமோ இல்லை நினைக்கிறேன், அதான் வெளிச்சமே தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அது அந்த பக்கம் போயிருந்தது தான், பேசாமல் வந்து இப்படியே வந்து போயிருக்கலாம் ஃபஸ்ட்டே, ஆனால் வந்து இந்த ஃபேக் இதில் வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து இப்படி சுற்றி வந்து வச்சுருக்காங்க. ஓகே கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அடுத்தது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். சென்ட்ரல்லையா? சூப்பர் சூப்பர் பூஸ்ட்டு யூஸ் பண்ணி போகணுங்க. ஆஹா இது வேறு மறைஞ்சு போச்சே, இதில் எது, இது தான் நினைக்கிறேன், விழுந்துடாதரா விழுந்துற. பத்தில் ஸ்பீடு பத்தில் சூப்பருங்க, இப்போ வந்து தெரியும், கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கணும். இது பாட்டுக்கு டோர் வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருது, இதனால தான் அப்படியே வந்து விழுந்தோம், கரெக்டாக எதுவும் தெரியாமல் போய் விழுந்துட்டோம். ஓகே இப்போ கரெக்டாக போயிடும், போயிரு போயிரு அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து அப்படியே போயிட்டு அந்த பக்கம் அப்படியே வந்து பூஸ்ட்டை போட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். ஸோ ஆரோ ஹோல்டு பண்ணி சர்க்கிளை வந்து ப்ரெஸ் பண்ணும். ஆமாம் சர்க்கிள் தான், அவ்வளோதாங்க. ஸோ ஓகே வந்தாச்சு, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே கைஸ் நம்ம வந்து இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.